வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். திருக்கோவில்களில் மாத சம்பளமின்றி பணியாற்றும் அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு 4,000 ரூபாய் உதவித்தொகை, அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களுக்கு மட்டுமே தடுப்பூசி கையிருப்பு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த தடுப்பூசி தயாரிப்பு மையத்தை இயக்குவதற்கு மத்திய அரசின் பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. மதுரையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் நிலவும் பாகுபாடுகள், தடுப்பூசிக்கு மாநில அரசுகள் ஏன் கூடுதலாக பணம் தர வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான இணையதளம் மாற இருப்பதால் இன்று முதல் June 6 வரை பழைய இணையதளம் இயங்காது, வருமான வரித்துறை அறிவிப்பு. மனிதநேயத்தின் மறுமதிப்பாக செயல்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு, மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பாராட்டு. தமிழகத்தில் கொரோனா குறைந்து வருவதால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரிப்பு, விமான சேவையும் கூடியது. செங்கல்பட்டு நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசி தயாரிப்பது பற்றி பரிசீலித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும், மத்திய அரசு அறிவிப்பு. கொரோனா ஊரடங்கால் வாழைத்தார் விலை கடும் வீழ்ச்சி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் வேதனை. அத்தியாவசிய பணிகள் மிகவும் முக்கியம், புதிய நாடாளுமன்ற கட்டடப் பணிகளுக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. தலைமைச் செயலரை டெல்லிக்கு அனுப்ப முடியாது, மேற்கு வங்கத்தில் மம்தா அரசு உறுதி. June 42.58 லட்சம் தடுப்பூசி டோஸ் ஒதுக்கீடு செய்வதாக மத்திய அரசு கூறியுள்ளது, சுகாதாரத்துறை செயலாளர் பேட்டி. தொண்டையில் 30 படுக்கைகள் சிலிண்டர்கள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் மாவட்ட ஆட்சியரால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழகத்தில் குழந்தை திருமணம் செய்வோர், ஊக்குவிப்போர், கலந்து கொள்வோர் மீது சட்ட நடவடிக்கை, அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரிக்கை. தமிழகத்தில் 2ம் கட்ட தளர்வில்லா ஊரடங்கு, வீடு வீடாக மளிகை பொருட்கள் விநியோகம் தொடக்கம். மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா, ஊரடங்கு June 15 வரை நீட்டிப்பு. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைவு எதிரொலி, சீனாவில் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்பாக இந்திய அணி வீரர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், ICC தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.